ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விக்கிபீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பாட்னி சீரிஸோட 5th எபிசோட. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளான்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பீப்பால் ட்ரீ தான். என்னடா இது புரியாத பேரை சொல்றான்னு பாக்காதீங்க. இந்த பீப்பால் ட்ரீன்றது வேற எதுவுமே இல்லைங்க. இந்த பீப்பால் ட்ரீன்றது நம்ம அரச மரத்தை தான் வந்து பீப்பால் ட்ரீன்ற சொல்றாங்க. ஸோ இந்த அரச மரத்துக்கு ஏன் பீப்பால் ட்ரீன்ற பேர் வந்துச்சு, நம்ம ஏன் அதுக்கு அரச மரம்னு பேர் வச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னடா அவ அரச மரத்தை பத்தி பேச போறான்ட்டு சுத்தி அரச மரத்தே காணோம்னு பாக்காதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாட்டுக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அரச மரத்துக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா பின்னாடி அரச மரம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதோட நேமிங்கான ரீசனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தமிழில் நம்ம அரச மரம்னு சொல்கிறோம். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்களை பொறுத்தளவு சுற்றி இருக்க மரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வச்சுருக்கோம். அதாவது ஒரு மரத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டு வரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மருத்துவ குணங்களையும் கொண்ட ஒரு நல்ல ஒரு மரமாக இருக்கனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம அரச மரம்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் ட்ரீஸ்ன்னு சொல்லி பேனியன்ஸுக்கு, அதாவது வேர்ல்டு வைடாக கிங் ஆஃப் ட்ரீன்னு சொல்லி பேனியன் ட்ரீக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்களை பொறுத்தளவு கிங் ஆஃப் ட்ரீ எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அரச மரம் தான். ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் ஆனால் பீப்பிள் ட்ரீன்றது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த அரச இலையை வச்சு தான் பீப்பி செஞ்சு விளாண்டுருப்போம். ஸோ அதன் காரணமாக தான் இந்த மரத்துக்கு பீப்பிள் ட்ரீன்ற பேர் வந்து இங்கிலீஷில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதோட பொட்டானிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீக்கஸ் ரிலீஜியஸாக. ஸோ இது மல்பரி ஃபேமிலியை சார்ந்தது. ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம ஆலமரம், அதுக்கப்புறம் பலாமரம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்பரி ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் சில சில ஒற்றுமைகள் இருக்கனால தான் இது எல்லாமே ஒரே ஃபேமிலியில் வந்திருக்கு. ஸோ இதோட நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சைனா தான் இதோட நேட்டிவ்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்து அதிகமாக டிராபிக்கல் அண்ட் செமி டிராபிக்கல் ஏரியாஸில் வளரக்கூடும். ஸோ இந்தியா வந்து ஒரு டிராபிக்கல் ஏரியா, அடுத்து வந்து இந்த சைனா மாதிரியான இடங்கள்ல ஒரு செமி டிராபிக்கல் ஏரியா, அதாவது மித வெப்பமண்டல பகுதினே சொல்லலாம். ஸோ இந்த ஏரியாஸில் தான் இந்த மரம் வந்து நல்லா வந்து வளர்றதுனால இந்த மரத்தோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா இந்தியாவும் சைனாவுமா இருக்குது. ஸோ இந்த மரத்தோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 வருஷத்துலேருந்து 2500 வருஷம் வரையும் பார்த்திங்கன்னா இந்த அரச மரம் வாழக்கூடும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த அனுராதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அனுராதபுரத்தில். கிமு 288 நடப்பட்ட மரம், அதாவது மனிதர்களால் நடப்பட்ட மரம் ஒன்று இந்நாள் வரை வாழ்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களால் நடப்பட்ட அதிக ஆண்டுகால வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மரம்னே சொல்லலாம். ஸோ அந்த மரத்தோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2308 வயசு, இந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2308 வயசு வரையும் இந்த மரம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மரத்தோட முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மரங்கள்லேயே அதிக அளவிலான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கிராஸ்லேஷியன் ஆசிட் மெட்டபாலிசன்ற ஒரு மெட்டபாலிசம் நடக்குது. ஸோ இந்த மெட்டபாலிசத்தின் படி பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்டில் கூட பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை இன்டேக் பண்ணி ஒரு மெட்டபாலிசம் நடத்துது. ஆனால் அவுட்புட்டாக ஆக்சிஜன் மாதிரி எந்த ஒரு பொருளும் வெளியே கிடைக்கிறது இல்லை. ஆனால் இது நைட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுக்கிறது மட்டும் செய்யுது. ஸோ இந்த கிராஸ்லேஷன் ஆசிட் மெட்டபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மர வகைகளே மொத்தமே ஒரு 40-50 மரங்களுக்கு தான் இந்த கிராஸ்லேஷன் ஆசிட் மெட்டபாலிசம்ன்று இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரச மரன்றது. ஸோ அடுத்து இது ஒரு பெஸ்ட்டு ஏர் பியூரிஃபைடாகவும் செயல்படுது. அதாவது இந்த மரம் இருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றியும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒன்று. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துயிசமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், ஜெயினிசமாக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனித மரமாக போற்றப்படுது. நம்ம ஹிந்துவை பொறுத்தளவு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிள்ளையார்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் வச்சுருப்பாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார்களுக்கு பின்னாடி தான் இந்த அரச மரமும் இருக்குது. ஸோ அடுத்து ஜெயினிசத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு புனித மரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து புத்திசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்தர் ஞானம் அடைஞ்ச இடமாக கருதப்படுறது, அதாவது போதி மரம்னு சொல்லப்படக்கூடிய மரன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் தான். ஸோ புத்த மதத்தில் இந்த மரம் ஒரு முக்கியத்துவத்தை பெற்றதுக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னோமே அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அந்த புத்திஸ்ட் டெம்பிளில் இந்த அரச மரத்தை ஊண்டி வச்சு கடந்த 2308 வருஷமாக அதை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. இந்த மரத்தை பொறுத்தளவு இது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 100 அடி உயரம் வரை வளரக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மரத்தோட ஸ்டெம், அதாவது ட்ரங்க் பார்த்திங்கன்னா இதோட அகலம் வந்து அதிகபட்சமாக 10 அடி வரை வளரக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசு தான் ஆகுது. ஸோ அதனால இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்னமே அந்த 2000 வருஷம் பழமையான மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது 10 அடி வரையும் வந்து பார்த்திங்கன்னா அதோட அகலம் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த அரச மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பில்டிங்ஸில் இருந்தோம் நிறையா சுவர்களில் இருந்தும் அப்படியே முளைச்சிட்டு வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள்லாம் இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு அந்த சீடு சின்னதாக இருக்க காரணத்தினால
அது போய் பெரிய பெரிய சுவர்களில் அதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் அப்புறம் கோபுரம் இது மாதிரில உட்காரனால ஸோ அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கும்போது இந்த மரம் வந்து ஈஸியாகவே வளர தொடங்கிடும். மற்ற மரங்களை காட்டில இது வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்துலேருந்து நியூட்ரிஷனை எடுக்கிற சக்தி வந்து இந்த மரத்துக்கு உண்டு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்ஸ்லாம் மரம் வந்து முளைக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த மரத்தோட லீஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பான லீஃபாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பு பார்த்திங்கன்னா மற்ற மரத்தில் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டருக்கு. ஆனால் இதோட காம்பு பார்த்திங்கன்னா ஒரு 6-7 சென்டிமீட்டர் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் வரையும் கூட இது வளர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இதோட பூ ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்சில் அதாவது இந்த இலைகள் வெளியே வர இடத்துலையும் அதுக்கப்புறம் இந்த கிளைகள் வெளியே வர இடத்துலையும் தான் இந்த பூன்றது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பூ இங்கே இல்லை, நான் பக்கத்தில் ஃபோட்டோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த மரத்தோட பூவில் பார்த்திங்கன்னா மற்ற மரங்களில் பூவில் பார்த்திங்கன்னா பாலினேஷன் நடக்கிறது ஹனி பீ அப்புறம் ஈ இந்த மாதிரி தான் உதவி பண்ணும். ஸோ ஆனால் இந்த மரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக ஒரு பூச்சியே இருக்குது. ஸோ அது பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டோப்ராகா குவாட்ரிசெப்ஸ்ன்ற ஒரு பூச்சின்னு தான். ஸோ அந்த பூச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரச மரத்துக்காக பிரத்யேகமாக இந்த பாலினேஷனுக்காக இருக்க ஒரு பூச்சி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ பாலினேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காய் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுலேருந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பிஞ்சாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பெருசாகி அதாவது இது ஒரு பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் அளவு தான் வரும். இது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழமே தான் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அத்திப்பழமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரச மரத்தோட ஃபேமிலின்றனால பார்த்திங்கன்னா அதோட காய் இதோட காய் ஒரே சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதோட காய் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ காய் அப்படியே பழுக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிலட் கலரில் மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த பழத்தில் இருக்கக்கூடிய சீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸாக தான் இருக்கும். ஃபைனலாக இதோட மெடிசனல் யூசஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த மரத்துடைய பட்டையிலேருந்து அதுக்கப்புறம் இலை அதுக்கப்புறம் காய் அதுக்கப்புறம் பழம் அதிலிருந்து வரக்கூடிய விதை அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசனல் நற்குணங்களை கொண்டதாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மரத்தோட பட்டையில் பார்த்திங்கன்னா விட்டமின் கே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விட்டமின் கே முக்கியமாக நம்மளுக்கு எதுக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் கிளாட்டிங் அதாவது நம்மளுக்கு நம்ம ரத்தம் உறையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் கேன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஃபங்க்ஷன் நல்லா நடக்கிறதுக்கும் நம்ம போன்ஸோடைய ஃபங்க்ஷன் நல்லா நடக்கிறதுக்கும் இந்த விட்டமின் கேன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த மரத்தோடைய மற்ற பார்ட்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆஸ்துமா டயாபெட்டிஸ் அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்புறம் நம்ம முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் இச்சிங் எல்லாத்தையும் வந்து குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய இந்த பால் பார்த்திங்கன்னா இந்த ஒடிச்சு அதில் வந்து பால் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீத்ஸில் நம்ம தடவுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீத்தில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போகும். நம்ம ஈறுகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலமாகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாய் துர்நாற்றம் அதுக்கப்புறம் ஓரல் கேன்சர் இந்த மாதிரி நிறையா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மெடிசனாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமா இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனாகவும் அமையுது. ஸோ அதுக்கப்புறம் வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளான பசியின்மை அதுக்கப்புறம் வயிற்று வலி அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் அதுக்கப்புறம் டயரியா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல மெடிசனாக அமையுது. ஓவராலாக இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் ஒரு மெடிசினல் பிளான்ட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம வரிசையாக பார்க்குற எல்லா பிளான்ட்லேயுமே பார்த்திங்கன்னா அதிக அளவிலான மெடிசினல் யூசஸ் இருக்குது. ஸோ நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்தே மருந்தே உணவுன்னு இல்லாமல் உணவே மருந்துன்னு வாழ்ந்துக்கிருக்காங்க. அதாவது அவங்க சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே மருந்தாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மருந்துகளுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த பிளான்ட்ஸை நம்பி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மரத்தை நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் நட்டு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 40 தலைமுறை வரையும் பார்த்திங்கன்னா இந்த அரச மரம் வாழக்கூடியதாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதிகபட்ச லைஃப் ஸ்பேன் வந்து பாத்தீங்கன்னா 2500 வருஷம் வரையும் கூட வாழும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு அரச மரத்தை பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அரச மரத்தை வீட்டில் நடுறதை காட்டிலும் பப்ளிக் பிளேசஸில் நடுறது ரொம்பவே சேஃப்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அரச மரத்தோட பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா எல்லா போலமும் அதாவது மற்ற மரங்கள்மே இல்லாமல் மேலே போகாமல் இது வந்து பார்த்திங்கன்னா படர்ந்து வரக்கூடியது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீடுகள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதோட வேறுமே பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து போகக்கூடியதாக இருக்கனால இதை பப்ளிக் பிளேசஸில் வைக்கிறது சிறந்தது. ஸோ அதுக்குன்னு ரோட்டில் போய் வைக்க முடியுமாலான்னு கேட்காதீங்க. உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் வைக்கிறது ரொம்பவே சிறந்தது. அதாவது ஸ்கூல் பசங்களாக இருந்தால் ஸ்கூல்ஸில் நடலாம், அதுக்கப்புறம் காலேஜஸ் அதுக்கப்புறம் ஆஃபீஸஸ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் நட்டு வைக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் பியூரிஃபிகேஷன் நடக்கிறனால நல்ல ஒரு ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு இன்ஹேல் பண்ண முடியும், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்னி சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பிளான்ஸை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி நிறையா மரம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா மரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வீடியோ கிட்ட வந்துடும். இதுவரையும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 5th வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம போடுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அது மூலமாக என் வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இட்ஸ் விக்கிபீடியா.